ஐம் புலன்களை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வர்ணிக்கிறார், பேலை வயிறும் பெரும்பார கோடும். பேலைனா வயிறு, பெட்டி வயிறு, பெரிய வயிறு. விநாயகருக்கு பெரிய வயிறு தான். பேலை வயிறும் பெரும்பார கோடும். பெரும்பார்னா உடம்பு, பெரிய உடம்பு. கோடுனா கொம்பு, யானை கொம்பு. பெரிய வயிறு தந்தம் உள்ளவர் பெரும்பார கோடும். வேலை முகமும் விலங்கு செந்தூரம் உள்ளார். பேலை வயிறும் பெரும்பார கோடும், வேலை முகமும் விலங்கு செந்தூரம். வேலம்னா யானை, வேலை முகமும் விலங்கு செந்தூரம் சிந்தூரம்னார். இந்த புருவமத்தியிலே ஒரு செஞ்சுடர் தோன்றும். மாணிக்கத்துக்குள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துக்குள்ளே மரகத மாடம் வாய்ந்தார். அப்போ அந்த இடத்துல புருவமத்தி, புருவமத்தி என்பது ஒரு ஜோதி. செஞ்சுடர் தோன்றும், வேலை முகமும் விலங்கு சிந்தூரமும் அது சொல்கிறார். அஞ்சீகரமும் அங்கூச பாசம், அஞ்சீகரமும் அங்கூச பாசம். இது யானைக்காக சொல்லவில்லை. ஐந்து புலன்களும் யானை போன்று, யானை போன்ற ஒரு, அந்த யானை போன்ற குலத்தை, யானை போன்ற ஒரு புலன்கள், அது இஷ்டத்துக்கு செயல்படும். ஐந்து அவித்தா நாட்கள் அகையில் விசும்பு உலாருக்கோமான்னு இந்திரனை சாளுங்கிறார். அவைய வள்ளுவர் சொல்வார், யானை போன்ற ஒரு வல்லமை, அஞ்சீகரமும் ஐந்து புலன்களும் அங்குச பாசமும். இந்த மூச்சு காற்று வசப்பட்டால்தான் பொறி புலன்கள் வசப்படும். இவ்வளோ தத்துவத்தில் இருக்கு. மூச்சு காற்று வசப்படாவிட்டால் நிச்சயம் அவனை கட்டுப்படுத்த முடியாது, காமி விவகாரம் கொண்டு விடுவானை. எந்த உடம்பு, எந்த உடம்பு நமக்கு இடையூறாக இருக்கோ, எந்த உடம்பு நம்மை வஞ்சிக்கின்றதோ அந்த உடம்பை கொண்டு விடலாம். அந்த உடம்பு கொள்ளுவதற்கு தான் சொல்கிறார், அஞ்சீகரமும் அங்கூச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனையும். அப்போ என்னவும், மூச்சு காற்று வசப்பட்டால் பொறி உலன் அடங்கிவிடும். நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர்கொண்டு இருத்திடில் மலைக்கு மோசமா மனக்குரங்கையா. கலைக்கும் போதில் கனல் பிறகாது. கனல் ஏற 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 நம்ம வஞ்சித்த உடம்பை வேகடித்து விடலாம், வெந்தே போகும். அந்த உடம்பை மூலக்கனல் கொண்டு வேகடிக்காமல் அந்த உடம்பை நன்றாக வேக செய்ய வேண்டும். உஷ்ணத்தை ஏற்றி ஏற்றி அந்த உடம்பை கொல்ல வேண்டும், உஷ்ணத்தை ஏற்றி கொண்டு விட வேண்டும். அப்போ என்னாகும், அந்த அந்த அது போன்று செய்தால் பொறி உலன் அடங்கிவிடும். அஞ்சீகரமும் அங்கூச பாசம் யானையை வெல்லுகின்றது. யானையை வந்து அடக்குவது அங்குசம். அதை இந்த அங்குசம் என்ற ஒன்று அறிவு தான். இந்த அங்குசம் என்பது அறிவு. எந்த அறிவு இருக்க வேண்டும்? திருவருள் துணை இருக்க வேண்டும். திருவருள் துணை இல்லாமல் பொறி புலனை அடக்கவே முடியாது. அப்படியே ஆசி இல்லாமல் வாசி வசப்படாமல் பொறி புலன் அடக்குவதால் எந்த பயனும் கிடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.